भगवान श्री योगिराम सुरत्कुमार महाराज की नम्मै काक्कुम दैवम योगिराम सुरत्कुमार महाराज की अरुलुम पोरुलुम तरुम दैवम योगिराम सुरत्कुमार महाराज की काणिमडम मंत्रालय पेरुमान योगिराम सुरत्कुमार महाराज की योगिराम सुरत्कुमार योगिराम सुरत्कुमार योगिराम सुरत्कुमार जय गुरु राया योगिराम सुरत्कुमार योगिराम सुरत्कुर योगिराम सुरत्कुमार जय गुरु राया அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, பகவான் வேத பண்டிதர்கள், வேதம் ஓதுகின்றவர்கள் எல்லாம் வேதத்திற்கு முதலிடம் காட்டினாய் போற்றி என்று சொல்லி பகவான் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நம்ம ஸ்ரீராம் பகவானுடைய அருள் குழந்தை ஸ்ரீராம் சுவாமிகள் இங்கே வந்திருக்கார். ராம்ஜி சுவாமி அவருக்கு சந்நியாசம் கொடுத்து தீட்சையும் பகவானுடைய நாமகரத்தை தீட்சை கொடுத்து அந்த மாதிரி அவர் இந்த இவங்களை அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ பாவநாசத்தில் செஞ்சு இன்றைக்கி வந்திருக்காங்க. இதுக்காகவே ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்திருக்காங்க. இவளுடைய தொழில் எல்லா இல்லங்களிலும் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க ஹோமங்கள் யாகம் இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடுகள் மட்டுமில்லை, மற்ற இடங்கள்லையும் யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்க வீட்டுக்கு நல்லதை செய்து வருகிறார். அப்படிப்பட்ட உத்தம சீரர் தான் ஸ்ரீராம் அவர்கள். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார், ராம்ஜி கூட தொடர்பு, ராம்ஜி சொன்னது எல்லாம் சொல்லுவார். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நம்ம ஐயா வந்து நம்ம ராம்ஜி சுவாமிகள் வீட்டில் வந்து பூஜை பண்ணார். அப்போ ராம்ஜி அண்ணாவோட ஒரு பழக்கத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், நீ கண்டிப்பாக ஒரு தடவை காணி மடம் போயிட்டு வரணும், ஏன்னா யோகியோட ஒரு ஆத்மாவானது இங்கே தான் இருக்குது. அவரோட யோகிராம்க்கு வந்து ரெண்டு கண்கள், அதில் ஒன்று வந்து காணி மடமும் இன்னொன்று திருவண்ணாமலையும். அதெல்லாம் நீ எப்பயாவது கண்டிப்பாக ஒரு தடவை திருவண்ணாமலை வரணும், இதுக்கு காணி மடம் வரணும் அப்படின்னார். அப்போ போன வருஷம் துலா மாதத்துக்கு பாபநாசனா வரும்போது ஐயாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு வருஷமாக முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேன். இங்கே வரத்துக்கு இன்னொரு முக்கியத்துவம் வந்து நம்ம ராம்ஜி சுவாமியில் வந்து எங்கிட்ட அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, இங்கே வந்தாலே பெரிய ஒரு நன்மை, அது மட்டும் இல்லாமல் மறுபிறவிகளை கிடையாது, அதனால் இங்கே அவசியம் ஒரு தடவை வரணும் அப்படின்ட்டு. அதில் இன்றைக்கி யோகிராம் கூப்பிட்டு இன்றைக்கி வர வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவர் நிறையா தடவை வந்து நிறையா இதில் இன்னொன்று ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் ராம்ஜி அண்ணாவும் ஒரு சாயங்காலம் 4 மணி சுமாரில் குருநாதரை பற்றி பேசியிருந்தோம். அன்றைக்கி தான் நான் டிக்கெட்டும் புக் பண்ண போகிறேன். நடந்த சம்பவம் என்னென்னா, அவரோட நான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா என் வீட்டு உள்ளுக்குள்ளே திடீர்னு பார்த்தா ஒரு பட்டாம்பூச்சி. இது வந்து எனக்கு இந்த யோகிராம் வந்து நிறையா தடவை நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது பூஜையெல்லாம் முடித்த பிறகு வந்து யோகிராம் நாமாவளி சொல்லிகிட்டே இருப்பேன். அதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய அனுபவம் எனக்கு கிடச்சிது. நான் வீட்டில் பூஜை யோகிராம் அவர் ராம்ஜி அண்ணா எனக்கு சொன்ன ஆரம்பிச்சோன்னே சாயங்காலத்துலேருந்து யோகிராமோட நாமாவளி சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ என் வீட்டு என்ட்ரன்ஸ் கிட்டே என்னென்னா எனக்கு வழுக்கி விட்டுது. பெரிய பாக்கியம் என்னென்னா, இவர் நாமாவளி நான் சொன்னதுனால என்னென்னா பக்கத்தில் இரும்பு கேட்லேருந்து தப்பிச்சேன், அப்படியே உட்காந்துட்டேன். நான் எந்த பக்கம் ஸ்லிப் ஆனாலும் எனக்கு பெரிய அடி பண்ணிட்டுருக்கோம். அடுத்த 7 மணிக்கு அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு இப்போ நடந்த சம்பவம் வழுக்கி விட்டதுன்னா அவர் நாமாவளி நீங்கள் சொன்னதுலேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால என்னென்னா ஸ்லிப் ஆச்சு. ஆனால் என் வீட்டில் நான் எந்த பக்கம் உழுந்தாலுமே எனக்கு கண்டிப்பாக தலையில் பெருத்து அடிபட்டிருக்கோம், ஆனால் அவரோட நாமாவளி சொன்னதுனால தப்பிச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து எப்போல்லாம் நான் ரொம்ப ஒரு அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக எப்போ நான் சொல்கிறனோ அப்போ பட்டாம்பூச்சி விடுவில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். இதை நான் ராம்ஜி சுவாமிகிட்ட சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ 4 நாள் கூட டிக்கெட் புக் பண்ணும்போது நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரோட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு ப்ரௌன் கலரில் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு பட்டாம்பூச்சி என் மூஞ்சிக்கிட்ட இப்படி வந்துட்டு போச்சு. நான் உடனே ராம்ஜி அண்ணாட்ட சொன்னேன், பாருங்க, அதான் அவரே உடனே சொன்னார், இது நல்ல உத்தரவு, இன்றைக்கி முதல்ல டிக்கெட் புக் பண்ணி முதல்ல நீ கிளம்பு அங்கே அப்படின்னார். உண்மையாகவே வந்து எனக்கு கூட இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை குருநாதர் கொடுத்துருக்கார். அவர் அருள் வந்து நம்மலாம் வந்து சொல்லி மாளவே மாளாது, உணர்ற வாளுக்கு மட்டும்தான் இது தெரியும். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை இல்லை ஒரு தடவை வந்து வெங்க காலை வச்சுட்டா போகிறோம். அதுக்கப்புறம் குருநாதர் எல்லாரையும் கூப்பிட்டுடுவார். நம்ம அடிக்கடி இங்கே வரணும், குருவோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி. ஒரு நாள் தான் பார்த்தோம் குரு நம்ம ராம்ஜி சாமி அவர்கள் அவங்களுக்கு
பேசிக்கிட்டு இருக்கும்போதே பட்டாம்பூச்சி பகவான் வருவார்னு சொன்னது போல் உலக மக்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய தன்னூல் தான் வர்றதாக எல்லோரும் உணர்கிறாங்க. சுவாமியும் சொல்லியிருக்கார், பெக்கர் வில் கம் இன் த ஃபார்ம் ஆஃப் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லியிருக்கார். அது உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு, அதில் பெரிய ஆபத்தாக வழிகிட்டேன்னா இங்கேயும் விழுந்த அடி அடி பக்கத்தில் வந்தாலும் பின்பக்கம் வந்தாலும் நிச்சயமாக அந்த தலையில் அடிபட்டுருவோம். ஆமாம், அதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி தான் முத முதல்ல அவர் சொல்லி அவர் நாமாவளி சொல்ல ஆரம்பிச்சு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 6 மாதமாக நான் எப்போ ஒரு 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 நம்பிக்கையோடு அவர் நாமாவளியை சொல்கிறனோ, இது சத்தியமாக என் வீட்டுக்கு பட்டாம்பூச்சியோடு வருவர், நான் உடனே வந்து என்னென்னா ராம்ஜி அண்ணாட்ட ஒன்று அன்றைக்கி 7 மணிக்கு அப்புறம் ஷேர் பண்ணுவேன், இல்லைனா மறுநாள் மத்தியானம் ஃபோன் பண்ணி பாருங்கள், எனக்கு இந்த கலரில் பட்டாம்பூச்சி எங்கள் வீட்டுக்கு வந்தது. இதையே நான் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி எல்லாருக்கும் அவரோட அருள் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும். அதேமாதிரி அவர் நாமாவளி சொல்லும் போது முதல்ல நம்பிக்கை, நம்பிக்கையோடு மட்டும்தான் சொன்னோம். இன்னொன்று, இவரை நம்ம வந்து பார்க்குறதுனால நமக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முதல்ல இவரை பார்க்கணும், நமக்கு தேவையான ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் வந்து குழந்தைங்களுக்கு எப்பப்போ என்ன கொடுக்கணும்னு தெரியும். நம்ம ஏதாவது கேட்டு ஒன்றும் கேட்க தெரியாமல் கேட்டு எதுவும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் நம்ம இங்கே வந்துட்டு இவர் நாமாவளி சொன்னாலே போகிறோம், இவர் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவையோ வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்துருவார், அவரே சரி பண்ணி கொடுத்துருவார். பகவான் யோகிராம் சரத்குமார் மந்திராத்திலிருந்து குரு நாம உபதேசம், குரு தீட்சை எல்லாம் பெற்ற ராம்ஜி சுவாமி அவர்களுக்கு இந்த வஸ்திரத்தை ஸ்ரீராம் கொண்டு கொடுத்தார்.